திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பதவியேற்று ஓராண்டு ஆகிறது மு ஸ்டாலின் ஓராண்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளிநாடு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் வெளிநாடு யார் தமிழக அரசியலில் பிக் பாஸ் என்பதுதான் நம்முடைய விவாதம் நம்மோடி அமர்வில் உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு மாலன் மூத்த பத்திரிகையாளர் திருமணி திமுகவின் தமிழன் பிரசன்னா ஐஅதிமுகவின் கோவை சத்யன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆலூர் ஷானவாஸ் வணக்கம் யார் பாஸ் மேட்ச் ஈவன்லி பாய்ஸ்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு பதவியேற்ற பொழுது ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் தாக்குப்பிடிப்பார் என்றுதான் நான் நினைத்தேன் ரெண்டே முக்கால் ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஓட்டிவிட்டார் என்னதான் மத்தியில் இருப்பவர்களின் ஆசீர்வாதம் இருந்தாலும் அவருடைய அரசியல் சாதரியம் இல்லாமல் இது சாத்தியப்பட்டிருக்காது அந்த விதத்தில் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான் அந்த பை எலெக்ஷன் இருபத்தி ரெண்டு மினி அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி நடந்ததில் சீட்டு குறைஞ்சாலும் ஒரு ஒன்பது இடங்களை வென்று நம்பர்ஸில் தக்க வைத்து கொண்டார் ஸோ குறைத்து மதிப்பிட்டது தவறு என்பது புரிந்தது எனக்கு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் கலைஞரின் மரணத்திற்கு பிறகு அவர் தலைவராக பொறுப்பேற்ற ஓராண்டில் அவருக்கு அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து அந்த கட்சி சந்தித்து வரக்கூடிய சரிவிலிருந்து மீண்டு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது அதுலேயும் வந்து அவங்க அந்த அசம்பிளியையும் சேர்த்து கிட்டத்தட்ட ட்ரிபிள் டிஜிட்டுக்கு வந்துட்டாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியலைனாலும் ரெண்டாயிரத்தி நாலை நினைவு கூறும் வகையில் பார்லிமெண்ட்டில் கிட்டத்தட்ட எல்லா சீட்டையுமே ஜெயிச்சாச்சு வெள்ளூர் இடைத்தேர்தலில் கூட இருபது ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பை எலெக்ஷன்ஸில் ஒன்லி எதிர் ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் என்ற அந்த இதை வந்து உடச்சிருக்காங்க ஓட்ஸு கம்மியாக இருந்தாலும் கூட ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னை பொறுத்தவரையில் இன்று நாடு முழுவதும் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையில் எல்லா கட்சிகளும் வெளியில் வந்து தெருவில் இறங்கி போராடவே தயக்கம் காட்டக்கூடிய சூழலில் அதில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து டெல்லி வரைக்கும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த விதத்தில் அது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன் நீங்கள் கேட்டது பிக் பாஸுன்னு கேட்டிங்கன்னா இவர் கையில் இன்றைக்கி பவர் இருக்குது ஆஃப்கோர்ஸ் இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்குது எலெக்ஷனுக்கு ரெண்டு பேரும் இப்போதைக்கு வந்து ஈக்குவல் மார்க் தான் கொடுக்க முடியும்னு எனக்கு தோணும் சமபலத்தில் இருக்கிறத அவங்களுடைய கணிப்பை நான் பார்க்க இந்த நொடியில் சமபலம் லிட்டில் பிட் ரைட் தான் திரு மாலன் உங்கள் பார் எடப்பாடி வந்து ஹீஇஸ் ஆஃப் த ரேஸ் நான் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நண்பர் மணி சொன்னதை போல் அவருக்கு முன்னால் இருந்த சேலஞ்சஸ் வந்து நிறைய இருந்தது கட்சிக்குள்ள பிளவு இருந்தது ஸ்லீப்பர் செல் இருப்பதாக ஒரு அச்சுறுத்தல் இருந்தது இடைத்தேர்தல் இருந்தது இடைத்தேர்தல் இருக்கிறதுல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கட்சியில் சீட்டு கொடுக்குறதன் மூலம் அதில் பிளவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு பெரிய கூட்டணியை மக்களவைத் தேர்தலில் கட்ட வேண்டியிருந்தது அதுபோக மூன்று நான்கு முறை சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சந்திக்க வேண்டியிருந்தது அந்த மாதிரி அவருக்கு முன்னால் அந்த சேலஞ்சஸ் வந்து ரொம்ப ஒரு ஹெவியான சேலஞ்சஸ் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெரும்பாலான விஷயங்கள் வந்து ஒரு வெள்ளித்தட்டில் வைத்து கொடுக்கப்பட்டது அவர் கட்சிக்கு தலைமை ஏற்பார் என்பது வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே உறுதிப்படுத்தப்பட்டுவிட்ட ஒரு விஷயமாக இருந்தது அதனால் கட்சியை அணைத்து கொண்டு செல்வதில் அவருக்கு வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை மக்களவைத் தேர்தலில் பெரிய அதிக இடங்கள் பெற்றது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ஆனால் தமிழக அரசியலில் அது வந்து தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு இப்போ ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு கூட்டணி பெரும்பாலான இடங்களை பெறுவது என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு பைப்போலார் பாலிட்டிக்ஸில் அது அதுதான் சாத்தியம் என்பதும் வந்து ஒரு ரியாலிட்டி அதற்கான முழு க்ரெடிட்டையும் ஸ்டாலினுக்கு கொடுத்து விட முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி ராகுல் காந்திக்கு கொஞ்சம் தரணுன்னு விரும்புகிறீங்களா இல்லை கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்கலாம் அவங்களோட ஓட்டுகள் அவங்களோட வேலை என்பதெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஆன்டி பிஜேபி மூடு என்பது ஒன்று இருக்குது அது எல்லாமே சேர்ந்து தான் அதில் வந்து ரிஃப்ளெக்ட் என்று நான் நினைக்கிறேன் வந்துட்டு ராகுல் காந்திக்கு அதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எதுவும் அதில் இருக்கிறதா நான் வந்து நினைக்கல அந்த ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு உண்டு ராகுல் காந்திக்கு இல்லை அதில் கூட்டணி கட்சி கொடுத்தோம்னாலும் அதில் ராகுல் காந்தி மைனஸ் ராகுல் காந்தி ராகுல் காந்தினால பெரிய அவருக்கு ஒரு ஓட் ஸ்வே கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி அவருக்கு இருந்த மற்ற அவற்றை வந்து இப்போ ஆன்டி பிஜேபி நிலைப்பாடை வந்து அவர் எடுத்திருக்காரு ஆனால் திமுக தேசிய அரசியலில் வந்து மாறி மாறி நிலைப்பாடுகள் எடுத்து வந்திருப்பதை நம்ம பார்த்துருக்குறோம் எழுபத்தாறில் எமெர்ஜென்சி எழுத்தாங்க எண்பதில் காங்கிரஸோட எண்பத்தி நாலில் காங்கிரஸோட கூட்டு கொண்டாங்க எண்பத்தொன்பதில் காங்கிரஸ்க்கு எதிராக தேசிய முன்னணி அமைச்சாங்க அதுக்கு பிறகு பிஜேபியோட கூட்டு கொண்டாங்க பிஜேபிக்கு எதிராக ஒரு நிலை எயிட்டி ஃபோர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் காங்கிரஸ் எயிட்டி ஃபோர் அது வந்து இல்லை நான் நேஷனல் ஃப்ரண்ட் சொல்கிறேன் எயிட்டி ஃபோர் நான் எயிட்டி நைன் நேஷ்னல் எயிட்டி நைன் தான் நான் சொன்னேன் அதை அப்போ தொடர்ந்து அவங்க வந்து மாறி மாறியான நிலைகளை வந்து அவங்க எடுத்து வந்திருக்காங்க ஒருவேளை காங்கிரஸ் மேலும் தேசிய அளவில் வீக்கிறானால் அல்லது பிஜேபி மேலும் வலுவடைந்தால் இதே நிலை நீடிக்குமா என்பதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்க தான் ஆட்சியில் நீடிக்கிறது ஆட்சிக்கு வந்த சவால்களை முறியடித்தது திரு எடப்பாடி பழனிசாமியின் சாதனை ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிக்கு எடுத்துகிட்டு போனது அப்படின்றது ஸ்டாலினோட சாதனை இது ரெண்டும் சமம் அப்படின்றது அவருடைய பார்வை இவருக்கு இருந்த சூழல் வேறு அவருக்கு இருந்த சூழல் வேறு எந்த விதமான சவாலும் இல்லாமல் ஸ்டாலின் வந்துட்டார் பட்டு நெருக்கடிகளில் நீந்தி முதலமைச்சர் வந்திருக்கிறாருன்ற ஒரு பார்வையை திரு மாலன் முன்வைக்கிறார் ஐயா மாலன் அவர்கள் அப்படியே மாற்றி சொல்கிறாங்க அதாவது ஸ்டாலின் அவர்களிடம் அந்த கட்சி தலைமை ஒப்படைக்கப்படும் போது என்ன சூழலில் ஒப்படைக்கப்பட்டது எடப்பாடி அவர்களிடம் இந்த ஆட்சித்தலைமை ஒப்படைக்கப்படும் போது என்ன சூழலில் ஒப்படைக்கப்பட்டதுன்னு ரெண்டையும் சேர்த்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒப்படைக்கப்படும்போது கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை கட்சிக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து குறைவு இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு நெருக்கடியான சூழலில் அவர் கட்சி தலைமை பொறுப்பேற்கிறார் இவர்கிட்ட நூற்றி முப்பத்தி அஞ்சு உறுப்பினர்களோட கிட்டத்தட்ட ஆட்சி ஒப்படைக்கப்படுது சசிகலா அவர்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு அக்க கூவத்தூரில் என்னென்னவோ பண்ணி ஒரு ஆட்சி ஒப்படைக்கப்படுது அப்போ ஆட்சி ஒப்படைக்கப்படுது மத்திய அரசினுடைய முழு ஆசீர்வாதமும் இருக்கு எல்லா வகையிலையும் எந்த வகையிலும் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆட்சியை கவிழ்ப்பவோ அல்லது ஆட்சிக்கு எதிரான குரல்களை வந்து எடுத்துக்கொள்ளவோ தயாரில்லாத முழுக்க முழுக்க இந்த ஆட்சிக்கு யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்களோ தினகரன் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னா தினகரன் டிஸ்டர்ப் பண்றதுக்கு மத்திய அரசு எல்லா வகையிலும் ரெடியா இருந்துச்சு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்போ அந்த அளவுக்கு எல்லா வகையிலும் இந்த ஆட்சியை வந்து காப்பாற்றியது என்பது இன்றும் காப்பாற்றி கொண்டிருப்பது என்பது மோடி அரசு மோடி அரசினுடைய கண் அசைவு துணை இல்லைன்னா இந்த ஆட்சி எப்போவோ வந்து கீழே விழுந்திருக்கும் அப்போ இந்த ஆட்சி இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது எடப்பாடினுடைய சாதுரத்தியாலோ எடப்பாடியினுடைய மக்கள் செல்வாக்காலோ அல்ல முழுக்க 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 மோடி அரசினுடைய ஆதரவால் ஆனால் இந்த இடத்துல ஒரு கேட்கணும் இப்போ மோடி அரசினுடைய ஆதரவு இருக்கு அப்படின்றது அவங்க கூட்டணி கட்சி அவருக்கு ஆதரவு இருக்கு ஆனால் அந்த ஆதரவை தக்க வைத்துக் கொள்வது அந்த ஆதரவை தொடர்ந்து நீடிக்க செய்யறது அப்படின்றதுக்கே ஒரு அரசியல் ஆளுமை வேணும் அப்ப நீங்க எதிர்த்தா தானே நீங்க அதில் முரண்பாடு வரும் இன்னொன்னு அவ்வளவு பெரிய கட்சி அவங்க பிடியில தான் இருக்கிறாங்கன்னு சொல்றவங்களே அஞ்சு சீட்டு தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியும் கொண்டு வந்து நிறுத்தினார் இல்லை அது வந்து களத்துக்காக நீங்க இப்ப என்ன இப்போ ஒரு சீட்டு ஜெயிச்சு ஏடிஎம்கே பேருக்குல்ல அந்த சீட்டு எப்படி அங்க வெளிப்படுது அது ஏடிஎம்கே ஸ்டாண்டுக்கு எதிரான பிஜேபி ஸ்டாண்டில் அது எடுக்குது நாடாளுமன்றத்துக்குள்ள அப்புறம் என்ன நீங்க பிஜேபிக்கு அஞ்சு சீட்டு ஐம்பது எத்தனை சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இவங்க ஒரு சீட் இல்ல முழு சீட்டை இவங்க ஜெயிச்சிருந்தாலும் அப்படிதான் வெளிப்பட்டு இருப்பாங்க எப்படி ரவீந்திரநாத் இன்னைக்கு அந்த அவைக்குள்ள வெளிப்படுறாரோ அப்படித்தான் வந்து இன்னும் பத்து பேர் ஜெயிச்சிருந்தாலும் வெளிப்படுவாங்க அப்புறம் நீங்க பிஜேபி குறைச்சது கூட்டினதெல்லாம் ஒரு அது ஒரு விஷயமே கிடையாதுங்க ஏன்னா இவங்க இப்ப யார் கட்டுப்பாட்டுல இருக்காங்க இப்ப கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது அந்த ஸ்டாண்டுக்கு எதிரால அவர் நாடாளுமன்றத்தில் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு திரும்ப ரிவைஸ் பண்ணது இல்ல சரி திரும்ப ஸ்டாண்ட் இதுதான் திரும்பவும் சொல்றாரு அவர் அப்படி சொல்ல முடியுமா ஒரு கட்சிக்குள்ள தனிப்பட்ட முறையில முடிவெடுத்து அப்படி போட்டேன்றார் அதை ஜஸ்டிஃபை பண்ணல அவர் இதான் சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன் ஒரு கட்சிக்குள்ள அப்படி சொல்ல முடியுமா பிஜேபிக்குள்ளே அப்படி ஒருத்தர் சொல்ல முடியுமா டிஎம்கேக்குள்ள அப்படி ஒருத்தர் சொல்ல முடியுமா அப்போ டிஎம்கே கே எடுத்துக்க முடியுமா இல்ல இல்லை அவர் கேட்கறது ஒரு கட்சியில கட்சி ஸ்டாண்டுக்கு மாறாக ஒரு எம்பி ஓட்டு போடுறதை கேட்கறாரு ஏன் அதெல்லாம் எடுத்த ஸ்டாண்டுக்கு இல்லையே அரசுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டாண்டு எடுத்துக்கொள்வதை எப்படி பார்ப்பதுன்னு கேட்குறது கட்சி நிலை மாறி இருக்குன்னு அதுதான் கட்சி என்னன்னா நீங்க ஆக்கப்பூர்வமா அவங்க பிஜேபியை நேருக்கு நேரம் மல்லு கட்டக்கூடிய எந்த விவகாரத்துலையும் ஈடுபடல ரொம்ப முக்கியமான சில இஷ்யூவில் கருத்தை சொல்லிவிட்டு பிஜேபிக்கு சாதகமாக ஓட்டெடுப்பில் அந்த மாதிரியான ஒரு தான் நடத்துனாங்களே தவிர பிஜேபியோட மல்லு கட்டி பிஜேபியோட முரண்படுற வகையில் அவங்க எதுவுமே செய்யலை அப்போ ரெண்டு பேர்ட்டையும் எந்த நிலைமையில் வந்து இந்த கட்சி ஒப்படைக்கப்பட்டது அந்த கட்சி ஒப்படைக்கப்பட்டதுன்னா நீங்கள் வந்து அந்த கட்சியிடம் ஒப்படைக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை எடப்பாடி ஒப்படைக்கப்பட்ட இடத்துல என்னைக்கு அந்த கட்சி அவர் வச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒன்பது சீட்டை திமுகிட்ட இழந்திருக்கிறார் அவர்

பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அதிமுகவில் இருக்கிறவங்க சீட்டு கேட்கும்போது சாதாரண ஆட்கள் ரெண்டு பேருக்கு அந்த வாய்ப்பு வருது இப்போ அவர் வந்து கட்சி முழுமையாக அவர் கைக்கு இப்போ போயிருக்கு ஆட்சி அதிகாரத்தோட லகான அவர் செலுத்த தொடங்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியாதா அது வந்து ஏற்கனவே அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது ஓபிஎஸ் போய் தவறான வழிகளில் வந்து நடந்து எப்படி வந்து அவர் இன்னைக்கு வந்து அதிகாரம் இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு நிலைமையை சந்திக்கிறாருங்கிறத அந்த கட்சி உறுப்பினர்கள் பார்க்குறாங்க ஓபிஎஸ்க்கு பின்னாடி போய் பதினோரு பேர் தான் கட்சிக்கு ஒரு அதுதான் ஓபிஎஸ்க்கு பின்னாடி போன பதினோரு பேருடைய நிலைமை என்னாச்சு அது ஏதாவது ஆச்சா பார்க்குறாங்க அதனால இனி இதுக்குள்ள போய் அது மாதிரி தினகரனுக்கு பின்னாடி போய் என்ன ஆச்சு அப்படிங்கறத பாக்குறாங்க முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தோட வந்து இந்த ஆட்சி நடக்குது மத்திய அரசு எல்லா வகையிலையும் வந்து இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு டிடிவி ஒரு ஃபோர்ஸை ஏறத்தாழ டெசிமேட் பண்ற அளவுக்கு போயிட்டாரு இப்போ இப்ப அந்த கட்சியினுடைய முன்னணியினர் வேற கட்சிக்கு போற கட்டத்துக்கு வந்துருச்சு ஓ பன்னீர்செல்வம் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கணும்னாலும் இருக்கிறாருனாலும் கட்சியினுடைய இறுதி முடிவையும் ஆட்சியின் இறுதி முடிவும் முதலமைச்சர் தான் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு தன்மை வெளிப்படுது அப்போ நீங்க வந்து அந்த கிரெடிட் எடப்பாடி தானே தரணும் இதுதான் நீங்க அது அவருடைய ஆளுமை திறனால் எல்லாமே சாத்தியம்னா நம்ம அந்த கிரெடிட்டை கொடுக்கலாம் அது வந்து நீங்க இப்போ அதுல மைனஸ் மோடி அப்படின்னு நீங்க வச்சு பாருங்க அப்ப என்ன என்ன நடக்கும் அப்படி நீங்க அந்த காட்சி நினைச்சு பாருங்க என்ன என்ன நடக்கல அது அது உங்களுடைய விஷயம் நீங்க அது இல்லாட்டாலும் ஜெயலலிதா கட்சி நடத்துவாங்க ஆட்சி நடத்துவாங்க அதை எதிர்த்துட்டு கூட நடத்துவாங்க அப்படின்னா நீங்க அவங்கள ஒரு வந்து மைனஸ் பிளஸ்யா கேட்கணும் ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் ஒரு ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு முதலமைச்சர் போறது நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடக்குது ஆனால் பொறுப்புகளை யாரிடமும் தந்துவிட்டு போகவில்லை அப்படி தந் தராததற்கு ஒன்றும் அவசியம் இல்லை வர பிற மாநிலங்கள்லையும் அப்படி தரதில் இப்போ கம்யூனிகேஷன் வளர்ந்துருச்சு அதனால் எந்த மாநிலத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் முடிவுகளை முதலமைச்சர் எடுக்கலான்னு அமைச்சர்கள் விளக்கம் தந்தாலும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க யாரையும் நம்புவதற்கு அவர் தயாராக இல்லை அதனால் அவர் தரலன்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க இந்த வெளிநாட்டு பயணத்தை திமுக தலைவர் விமர்சிக்கிறாரு இவர் வெளிநாட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு போனாரா இவர் போயிட்டு வந்து சொன்னாரான்னு கேட்குறாரு அரசு முறை பயணத்தையும் தனிப்பட்ட பயணத்தையும் ஒப்பிட முடியுமா சத்யன் முதல்ல அவங்கள்ட்ட வச்ச கேள்விக்கு நான் பதில் சொல்லாமா ஏன்னா என்ன கேள்வி மாறிடுச்சா சரி அதுக்கு பதில் சொல்றதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க அதோட சுருக்கமாக சொல்லிட்டா நல்ல சொல்ல அவர் அரியணை ஏறிய காலத்தில் அவர் கண் முன்னே இருந்தது வெறும் சவால்கள் மட்டுமே இவர் வந்து தந்தைக்கு பின் மகன் அப்படிங்கிற ஒரு அரியணை அவருக்கு காத்திருந்தது இவர் முன்னால் இருந்தது சந்தர்ப்பம் எதிர்கட்சி தலைவர் முன்னால் இருந்தது சந்தர்ப்பம் இப்போ மக்களுக்கே தெரியும் அருமையான சந்தர்ப்பத்தை நழுவ விட்டது யார் சவால்களை மட்டுமே எதிர்கொண்டு ஆட்சி கட்டிலில் ஏறி இப்போ ஆளுர் ஷானவாஸ் சொல்றது கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆளுர் சானவாஸ் குழப்பம் இருக்கிறது சந்தர்ப்பம்ன்றது எடப்பாடி ஆட்சியை கவிழ்த்து இருக்கணும் அரசியல் இருப்பதை வந்து நீங்கள் வந்து ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்பது தானே உங்களோட மேண்டேட்டை வந்து தமிழகத்தை ஆள சிறந்தவர் இவர் தான் அப்படிங்கிறதான உங்களோட சாராம்சமே தமிழத்தை ஆள சிறந்தவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே சொல்றாங்க அதான் உங்களுக்கு முன்னெடுத்து சென்ற சாராம்சம் அவர் முன்னாடி இருந்தது ஒரு சந்தர்ப்பம் இருபத்தி ரெண்டு இடத்தில் இடைத்தேர்தல் வந்தபொழுது அது ஒரு சந்தர்ப்பமாக தானே இருக்கும் பொதுவாக சொன்னது எல்லாரும் என்னென்னா இதே இடத்தில் முப்புறம் தலைவர் திரு கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் வந்து அவர் இருக்கிற ராஜதந்திரமே வேற அவர் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஆட்சியை கிடைச்சிருப்பார் அப்படின்னு பொது வழியில் வைக்காத விமர்சனங்கள் இல்லை இல்லை ஸோ அவர் முன்னாடி இருந்தது ஒரு சந்தர்ப்பம் அவர் வந்து ஒரு போட்டி போராடி போட்டு ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டதாங்கிறது ஒரு கேள்விக்குரியான விஷயம் தந்தைக்கு பின் இவர் அடையாளம் காட்டப்பட்டு விட்டார் இவருக்கு பின் இவரோட மகன் என்கின்ற ஒரு அடையாளம் இருக்கிறதா இவர் அப்படி கிடையாது இவர் முன்னாடி வந்து நின்ற பொழுது சவால்கள் இருந்தது உள்கட்சி பூசல்னு சொன்னீங்க ஸ்லீப்பர் செல்லும் சொன்னீங்க எல்லாமே இருந்தது இதை அனைத்தும் முறித்து தக தெரிந்துவிட்டு இன்று வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து சென்று கொண்டிருப்பதுங்கிறது தான் உண்மையிலேயே வந்து ஒரு நீங்க கேட்ட கேள்விக்கு பிக் பாஸ் யாருங்கிறதுக்கான விடை இல்லை மக்கள் ஆதரவு அதிகாரம் நம்மிடம் இருக்குது டெல்லியின் துணை இருக்கு அப்படின்றது ஒரு பார்வை ஆனா மக்கள் பார்வையா குற்றச்சாட்டா இல்ல எதிர்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு அது இன்னும் ஒரு ஒரு கோணத்தில் பார்க்குற பார்வை இன்னொரு கோணம் வந்து ஒரு முதலமைச்சராக அவர் இருக்கிறாரு அவர் தலைமையில் ஒரு கட்சி இருக்குன்னா அதை மக்கள் எப்படி ரெகக்னைஸ் பண்றாங்க மக்களுடைய ஏற்பு அந்த ஆட்சிக்கு இருக்கா அந்த இருக்கா அப்படின்றது வெளிப்படுத்துவது தேர்தல் இல்ல நான் சொல்றேன் அதுக்கான விடையும் நான் சொல்றேன் நீங்க என்ன பண்ணீங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிச்ச உடனே பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி வந்துச்சு அதிமுக அஸ்தமனம் தொடங்கி விட்டது அப்படின்னீங்க இதே விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த அதே குற்றச்சாட்டு என்ன வந்தது நீங்கள் மத்தியில் இருக்கும் பாஜகவை பிரச்சாரத்துக்கே அழைக்காமல் நாசுக்காக கண்டு கொண்டு விட்டதால் உங்களால் நாற்பத்தேழு நாப்பத்தேழு சதவீத வாக்கு வங்கி பெற முடிஞ்சதுல இன்னைக்கு தரவாசி என்ன சொல்றாரு அவருடைய ஆதரவு தான் நீங்க ஆச்சுங்கிறா அப்ப நம்ம எதை ஏதோ எடுத்துக்கோங்க பர்சென்டேஜ் ஒரு பார்வை உம் நம்பர் நாற்பதுல முப்பத்தி எட்டு முப்பத்தொன்போது உம் சட்டமன்ற இடைத்தேர்தல் பதிமூணு ஒன்போது அதுக்கு அடுத்து வர்ற இடைத்தே வேலூர் இடைத்தேரல் அவங்க ஜெயிக்கிறாங்க எனக்கு அரசியல் எண்ணிக்கையின் அடிப்படையில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது இரண்டாயிரத்தி தேர்தல் முடிச்ச உடனே இன்னைக்கு அவர்கள் மார்த்தட்டி கொள்கிறாங்க நாங்க முப்பத்தெட்டு முப்பத்தி எட்டு எடுத்தாலும் இன்றும் குரலற்ற கட்சியாக தான் நாடாளுமன்றத்தில் இருக்க முடியும் எடப்பாடி தங்க தங்களுடைய தலைமையை நிரூபிக்கிறதுக்கு போராடுறாங்க முயற்சிக்கிறாங்க அப்படின்ற இடத்துல எடப்பாடியை அவர் வீழ்த்துறாரு அப்படின்னு பார்க்கணுமா எடப்பாடிய விட மக்கள் இவர ஸ்டாலினை பார்க்கணுமா தேர்தல் வெற்றியை பண்ற தலைமைக்குரிய பண்புகள் எங்கே இருக்கிறது அப்படிங்கறத பிரதானமான ஒரு கேள்வி அது எங்கே வெளிப்பட்டது எந்த மாதிரி கால சூழ்நிலையில் வெளிப்பட்டது அதை சிறப்பாக செயலாற்றி வர் இதுதான் விஷயம் நீங்க எதிர்கட்சி தலைவர மேனேஜ் பண்றீங்க எதிர்கட்சி தலைவராக ஒரு விஷயம் மேனேஜ் பண்ணுறீங்க ஆளுங்கட்சியாக மக்கள் கொடுத்த மேண்டேட் அஞ்சு வருஷத்துக்கு நம்ம மேனேஜ் பண்ணுறோம் நீங்கள் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளும் நீங்கள் சூளுரைத்த அத்தனையும் சொடக்க போட்டால் ஆட்சி கௌரவம்னு சொன்னீங்க உன்னாலும் முடியல நீங்கள் சொன்ன எந்த விஷயத்தையுமே உங்களால் இந்த ஆட்சி மீது வைத்த எந்த குற்றச்சாட்டையும் உங்களால் நிரூபிக்க முடியல அப்போ யார் வெற்றி பெற்றார்கள் நீங்களே சொல்லுங்கள் பிரசன்னா ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகிறது அப்படின்றது போய் வந்த பிறகு அந்த பயணத்தினுடைய சாராம்சம் என்ன நல்லா அங்கே டிரான்ஸாக்ட் ஆகுது என்ன எம்ஓயு போடுறாங்க என்ன நடைமுறையில் தமிழ்நாட்டிற்கு முதலீடாகவோ தொழிலாகவோ வருகிறது அப்படின்றத அந்த பயணத்துக்கு பிறகு நிறை குறைகளை விமர்சிக்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியினுடைய ஆரோக்கியமான ஒரு செயலாக இருக்க முடியும் போவதற்கு முன்பே அதுக்கு நோக்கம் கற்பிப்பதும் அதை விமர்சிக்கிறதும் சரியான ஒரு அணுகுமுறையா அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்துக்கு பதில் சொல்லவில்லை சுருக்கமாக சொல்லிடுறேன் நீங்கள் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அதில் மாலன் சார் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உடைய நிலை என்ன அப்போ ஜெயலலிதாவும் எடப்பாடியும் ஒப்பிட முடியுமா அப்படின்னாங்க என்ஐஏல நாங்கள் மாறுபட்ட நிலையே எடுக்கலை மாலன் சார் பார்லிமெண்ட் டிவி பார்க்கலன்னு நினைக்கிறேன் ராஜ்யசபாவில் ஓட்டு போட்டுட்டு ஒரு விஷயமும் மக்களவையில் ஒரு ஓட்டு போட்டுட்டு ஒரு விஷயமும் பேசுகிற கட்சி திமுக எது எடுத்தாலும் தெளிவாக நிதானமா ஆமா நாங்கள் பண்ணோம் இதுக்காக இதை பண்ணணும்னு மக்கள்கிட்ட நாங்கள் கட்சி ராஜ்யசபால எதிர்த்து பேசிட்டு அதுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டீங்க இல்லை ஒரு நிமிஷம் நான் திரும்பவும் சொல்றேன் இல்லை நாங்கள் எதிர்த்து பேசலை எங்களுடைய வார்த்தை மிக தெளிவு இந்த தீவிரவாதத்தோடு இடதுசாரி தீவிரவாதம் கம்யூனிஸ்டுகள் இப்படியே சொல்லிக்கிட்டே போறீங்களா வலதுசாரி தீவிரவாதத்தை எப்போது சேர்ப்பீங்கன்னு இது நான் அதுக்கான விளக்கங்கள் கொடுத்தாச்சு நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க முரண்பட்ட பார்வைக்கு அவர் சொன்னதுக்கான பதில் இது அதனால ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் நாங்க ஆதரிச்சோம் இப்போவும் ஆதரிக்கிறோம் அதுல எங்களுடைய நிலையில அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் மாற்றம் கிடையாது தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்னு ரெண்டாவது அதற்கு பிறகு வந்து கலைஞரோடு தளபதியை ஒப்பிட முடியுமானா அவருக்கு மேல இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கு அத அவருக்கும் தெரியும் அவருடைய அழுத்தம் காரணமா அவர் பேசுறாரு ரெண்டாவது சத்யன் வந்து திமுக ஒரு வார்த்தை சொன்னாரு குரலற்றவர்களின் கட்சியா இருக்கு ஆமா நாங்க குரலற்றவர்களின் கட்சி தான்

எடப்பாடி போறாரு ஒரு எதிர்கட்சியா நீங்க இப்படி கேள்வி கேட்கலாமான்னு கேட்குறீங்க நாங்கள் இப்போ கேள்வி கேட்கல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க ஜனவரியில நூறு கோடி செலவில் ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்க அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோடி வந்துருச்சு அப்படின்னீங்க சரி எங்க தொழில் தொடங்கியிருக்கீங்க எவ்வளோ முதலீடு வந்திருக்கு எத்தனை நிறுவனங்கள் வந்திருக்குன்னு நாங்கள் கேட்கல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க கூடிய நிலையில இருக்காரான்னு கேட்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இன்னைக்கு அவங்க கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் போன்றவர்கள் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போதே வெள்ளை அறிக்கை கேட்டாங்க இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு அந்த செயல்பாடே இல்லை அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற போதே பல நிறுவனங்கள் ஆந்திராவுக்கு ஓடியது காக்கிநாடாவுக்கு ஓடியது இன்றைக்கு புதிதாக எங்கே தொழில் தொடங்கப்பட்டிருக்கிறதுங்கிறத காட்டணும்னு நாங்க கேட்குறோம் ரெண்டாவது இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர்ல வந்து இரண்டு நாட்கள் வந்து மாநாடு நடத்தினாங்க அதில் ஜெயலலிதாவிற்கும் ஒருபடி மேலே போய் மன்னிக்கவும் அம்மையார் ஜெயலலிதாவிற்கும் ஒருபடி மேலே போய் மூன்று மூன்று லட்சம் கோடி வந்துருச்சு அப்படின்ட்டாங்க இப்போ இந் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினஞ்சு இந்த நாலு ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிற முதலீடு மட்டும் அஞ்சு லட்சம் கோடி நாம பட்ஜெட்ல அதோடைய கணக்கிட ஒப்பிட்டீங்கன்னா மூன்று ஆண்டு பட்ஜெட் இந்த பட்ஜெட்டோட ஒப்பிட்டு உலக முதலீட்டாளர் மானார் நடத்தினாங்க அதுல அறிவிக்கப்பட்ட முதலீடுகள் வரல அப்படின்றது எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் திமுக விமர்சனம் அதனாலேயே ஒரு முதலமைச்சர் இன்னொரு முயற்சி பண்ணக்கூடாது வெளிநாட்டுக்கு போகக்கூடாது ஒரு இங்கிலாந்துக்கோ துபாய்க்கோ அமெரிக்காக்கோ போய் ஒரு முயற்சி பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமா அப்படி போனாலே அது இந்த பயணத்துல மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா ஒரே ஒரு செய்தி தான் நான் இப்போ என்ன என்னோட கண்டென்ட்டை முடியல இடைமறிச்சிங்க இப்போ அஞ்சு லட்சம் கோடியில் நான் ஐம்பது சதவீதம் கேட்கலை முப்பது சதவீதம் கேட்கலை பத்து சதவீதம் ரியலைஸ் ஆகிருக்கா ரியலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒப்பந்தம்னு வந்த தொழில் நிறுவனங்களுடைய சிஇஓக்கள் சொன்னாங்க நாங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு அச்சப்படுகிறோம் நாற்பது சதவீத கமிஷன் லஞ்ச பணம் கேட்கிறார்கள் என்று

அதை போல தொழில் அமைச்சர் எம் சி சம்பத் அதே போல ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெஞ்சமின் மற்றும் அமைச்சர்கள் எல்லாரும் ஃபாரின் போனீங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்க அரசு பணத்துல இங்கே இருநூத்தி ஐம்பது கோடி செலவு பண்ணீங்க அரசு பணத்துல இருநூத்தி ஐம்பது கோடி போனீங்க நீங்க மக்களுக்கு இங்க என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்கக்கூடிய தார்மீக பொறுப்பும் கடமையும் பப்ளிக் எக்ஸ்சக்கரை செலவு செய்யக்கூடிய ஒரு அரசை நோக்கி கேட்கிற பொறுப்பும் கடமையும் நீங்க இதுவரைக்கும் போனீங்க இந்த வரைக்கும் போனதுல ஒரு கூட ரியலைஸ் ஆகல இப்ப போய் நீங்க எந்த நிறுவனங்கள்ட்ட பேச போறீங்க எந்தெந்த நிறுவனங்களை பார்க்க போறீங்கன்னு ஒரு முதலமைச்சர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு போறதுல என்ன குற்றம் என்ன தவறு இதை கேட்க கூடாதான் எதிர்கட்சி ரெண்டு அது ஏன் இந்த முதலீடு வரல கேட்கறதும் இந்த முயற்சிகள் முந்தைய வெளிநாட்டு பயணத்தில் என்ன பலன் வந்ததோ அரசு பணத்தில் போனீங்களான்னு கேட்கறதும் எதிர்க்கட்சி கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அதில இல்ல ஆனால் இந்த பயணத்துல தமிழ்நாட்டுக்கு முதலீட்டை கொண்டு வர்றதுக்கா அல்லது முதலமைச்சருடைய முதலீட்டுக்கா அப்படின்னு ஒரு சந்தேக சந்தேகப்பூரிய கிளப்புறீங்க இது வந்து ஒரு பயணம் தொடங்குவதற்கு முன்னே ஒரு அரசியல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க ஒரு அரசியல் விமர்சனத்தை ஒரு புகாரை முன் வைக்கிறீங்க அது சரியான்றதா கேள்வி இப்போ ஒரு வெளிநாட்டு முதலீடு வேணும் அதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அது சொன்னபடி நடக்கலை அப்படின்றது வந்து ஒரு விழிப்புள்ள எதிர்கட்சி கேள்வி கேட்கலாம் அது வந்து எதிர்கட்சிக்கு உள்ள உரிமை ஆனால் போவதற்கு முன்பே நோக்கம் கற்பிக்கிறது சரியானதுதான் இப்போ கேள்வி இது இந்த இந்த ஆட்சியின் மீது இருக்கிற குற்றச்சாட்டே அதுதானே நாங்கள் கேட்கறது உடனே கேட்கலங்க நாலு வருஷம் ஆயிருக்குங்க அஞ்சு லட்சம் கோடி நீங்கள் சொன்னீங்க பத்து வரல ஆனால் உங்கள் மீது தொடர்ச்சியான ஊழல் புகார்கள் இருக்கிறது அந்த குற்றச்சாட்டுகள் வருகிற போது ஏழு மாதம் கூட ஆகலை இந்த மாநாடு நடந்து ரெண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து ஏழு மாசம் கூட ஆகல அந்த ஏழு மாசத்துல சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தொடங்கி இருக்கீங்களா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தொடங்கி இருக்கீங்களான்னு நான் கேட்டா சத்தியன் ஆமா தொடங்கி இருக்கோம் பார் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய தணிக்கை கணக்குத்துறை வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு தொழில் தொடங்கக்கூடிய சூழலில் தமிழகம் இல்லை தமிழகம் இல்லை இரண்டாவது தொழிற்சாலைகள் ஓடுது அப்படிங்கிறப்ப அடிப்படை கட்டமைப்பு வசதிக்காக முதல் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அம்மையார் ஜெயலலிதா அறிவித்தார் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஒரு வாரியத்தை உருவாக்குகிறேன் அப்படின்னு ஒரு வாரியம் உருவாக்கினார் அந்த வாரியத்தில் அம்மையார் ஜெயலலிதா இருந்த போதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி அந்த ஒன்பதாயிரத்து ஐநூறு கோடியில் ஒரு பைசா கூட செலவு செய்யாமல் திருப்ப அனுப்பப்பட்டிருக்கிறது யாரு உலக முதலீட்டாளர்களுக்காக தனி வாரியம் அமைத்து அதில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடியை ஒரு பைசா கூட செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பி என்றால் எங்கே எப்படி முதலீடு வரும் எங்கே உங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதி எங்கே உங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இதையெல்லாம் இருநூத்தம்பது கோடி செலவு பண்ணீங்களேப்பா இதுக்கான வழி என்ன ஏழு மாசம்தானே நடந்திருக்கு இல்ல ஏழு மாசத்துல உங்கள்கிட்ட ஒப்பந்தம் போட்டவங்க வரலையா அவங்கள கூப்பிட போறீங்களாங்கிற சந்தேக எங்களுக்கு வரக்கூடாதா ஒரு இடைவேளை பிறகு மீண்டும் மீது உள்ளதை பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும் காலத்தின் குரல் இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடர்கிறது திருமாலன் இது வந்து சவால் அப்படின்றது ஒரு பகுதி ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் தான் இனி சவால் இந்த ஓராண்டு எப்படி கடந்து வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் அல்லது ரெண்டரை வருஷத்தை எப்படி கடந்து வந்திருக்கிறாங்கன்றது வந்து எல்லோரும் அறிந்த ஒன்று இனி வரக்கூடிய நாட்கள் எவ்வளவு சவால் மிகுந்ததாக இருக்கும் அப்படின்றது பேசுகிறது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வரக்கூடிய நாட்களில் திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த கூட்டணியை அவர் அப்படியே கொண்டு செல்ல முடியுமா எடப்பாடியை எல் யாருக்கும் தெரியாது தமிழ்நாடு அறிந்த தலைவர் மு க ஸ்டாலின் அப்படின்னு திமுக தரப்பு அந்த கருத்தை சொல்லுது அப்போ ஒரு அணிவனாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் அந்த பதவி அது கொடுக்கக்கூடிய பரிச்சயம் இது அதிமுகன்ற ஒரு யூனிஃபைடு ஃபோர்ஸாக இப்போ அவங்க கட்சி இப்போ வ பலம் பெற்று வருகிற நேரத்தில் அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்றது இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால் வந்து வைத்துக் கொள்வதா துண்டித்துக் கொள்வதான்னு இருதலை கொள்ளியா எறும்பா வச்சுக்கிட்டு அவங்கள கூட்டணியில் இருப்பாங்க ஆனால் பிரச்சாரத்தில் நாங்கள் கூட்டு போக மாட்டோம் தமிழிசை அவர்கள் பிரச்சாரம் செய்யாத முதல் தேர்தல் வேலூர் தேர்தலா இருக்கும் அப்படி ஒரு நிலையில அந்த கூட்டணியை தொடர போறாங்களா இப்போ வைத்திருக்கக்கூடிய கூட்டணியை வச்சிருக்க போறாங்களா இரட்டை தலைமைன்னு வச்சிருக்கிற ஒன்றில் இனிமே இண்டிபெண்டா அவர் விரும்புற கேண்டிடேட்லாம் ஒரு அசம்பிளியில பண்ணிட முடியுமா இப்படியான சவால்கள் எடப்பாடி பழனிசாமியின் முன்பாக இருக்குது இந்த சவால்களை வரக்கூடிய சவால்களை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அதாவது இந்த பயணத்தின் மூலம் வந்து நீங்கள் அவர் கொடுக்கக்கூடிய செய்தி ரெண்டு செய்திகள் இருக்குது ஒன்று வந்து பொலிட்டிக்கலான ஒரு செய்தி இன்னொன்று வந்து தொழில் சம்பந்தமான ஒரு செய்தி பொலிட்டிக்கலான செய்தி என்னென்னா நான் என்னுடைய கட்சியில் என்னை அசர்ட் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய பொசிஷனை வந்து நான் கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டேன் நான் தான் ஆட்சியினுடைய தலைவர் நான் தான் கட்சியினுடைய தலைவர் எனக்கு இருந்த சவால்கள் வந்து நான் ஒரு மாதிரி அதை வெற்றி கேட்டுவிட்டேன் எனக்கு பெரிய அச்சுறுத்தல்கள் இல்லை என்பதை வந்து அவர் கட்சியில் இருக்கிறவர்களுக்கும் கட்சிக்கு வெளியில் இருக்கிறவர்களுக்கும் சொல்ல முற்படுகிறார் என்று தான் இதை நான் வந்து பார்க்குறேன் தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு நெடுங்காலமாக தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு இந்த இன்வெஸ்டர்ஸ்ட்டை இருந்த ஒரு மனநிலை என்னவாக இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஸ்டேபிளாக இருக்கா இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கா இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நடக்கக்கூடிய ஏன்னா ரெண்டு மாதத்தில் போயிடும் ஆறு மாதத்தில் போய்டுங்கிற ஒரு பேச்சுக்கள் இருக்கும்போதும் அதில் மீடியாவில் அது மாதிரியான ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்கும்போதும் அவங்களுக்கு அந்த இது இருந்தது இப்போது அதை ரெண்டையும் அவர் வந்து கிளியர் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் இந்த அடிப்படையில் அவர் வந்து இனிமேல் எதிர்காலத்தில் அரசியலை எப்படி எதிர்கொள்வார் அப்படின்னு போது அவர் நிச்சயமாக வந்து திமுகவுக்கு ஒரு கடுமையான சவாலாக அவர் வந்து தன்னுடைய கட்சியை பொசிஷன் பண்ணுவார் என்று நினைக்கிறேன் அதனுடைய இது எப்படி பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த மக்களை மக்களவைத் தேர்தலில் அந்த அமைக்கப்பட்ட அந்த கூட்டணியே வந்து ஒரு உதாரணமாக வந்து நான் பார்க்குறேன் அதாவது இவர்களை விமர்சித்தவர்கள் இவர்களோடு சேர்ந்து போவார்களா என்று கருதப்பட்டவர்கள் அவர்களை வந்து அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள இவருடைய டேர்ம்ஸில் கொண்டு வந்து அந்த மாதிரி பண்ணவே வந்து ஒரு அவரால் அந்த மாதிரியான ஒரு இது எடுக்க முடியும்னு தெரியுது இப்போ பஞ்சாயத்து தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் வருவதற்கான ஒரு நம்பிக்கை தோன்றியிருக்கிறது இருக்கிறது வருதாங்கிறது பார்க்கலாம் ஒருவேளை வந்தது என்று சொன்னால் அதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வார் என்று நான் நினைக்கிறேன் திமுக பொறுத்தவரையிலையும் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை ஆனால் கூட்டணிகளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன உரசல்கள் இருக்குது இப்போ வைகோ காங்கிரஸை விமர்சிப்பது மாதிரி சிதம்பரத்துக்கு எதிராக கைது செய்யப்பட்டதுக்கு எதிரான போராட்டத்தில் காங்கிரஸ் மட்டுமே அந்த போரா இதை நடத்துவதை போல் அது மாதிரி சின்ன சின்ன உரசல்கள் இருக்குது அது ஸ்டாலின் அதை ஈஸியாக சமாளிப்பார் என்று நினைக்கிறேன் அதில் வந்து பல நேரங்களில் அதை பற்றி பேசாமல் இருப்பதே அதுக்கான ஒரு தீர்வு என்கின்ற ஒரு அணுகுமுறையை கூட அவர் பின்பற்றுகிறார் என்று நான் பார்க்குறேன் இன்னொன்று ஸ்டாலினுக்கு அசியூம் பண்ணிக்கிறது இருதுருவ போட்டி தான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் இரட்டு இரண்டு அணிகள் இருதுருவ போட்டி நிச்சயமாக நிச்சயமாக அப்படி ரஜினிகாந்த்னு வருவார் அவருடைய சவால்ன்றது யாருக்கானதாக இருக்கும் அவர் அவருடைய இடம் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று தமிழ்நாட்டில் தொடர்ந்து சில நான்கு ஐந்து தேர்தல்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு பத்து சதவீத வாக்காளர்கள் வந்து இந்த இரண்டு பேரும் வேண்டாம் ஒரு புதுசா ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க இருந்து ட்ரை பண்றாங்க அப்புறம் வேற சீமான ட்ரை பண்ணாங்க முப்பதுல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த அந்த வாய்ப்புகளை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்ப்பாரு பட் இன்னொன்று அவரை வந்து குறைத்து மதிப்பிடுறீங்களோன்னு நினைக்கிறேன் இல்ல இல்லை நான் அவர் ப்ரொஜெக்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் தான் பிரைமரி பிளேயரா இருப்பார் எடப்பாடிக்கும் மேலே பிஜேபியால் அவர் கொண்டு வரப்படுவார் அப்படி அப்படி நான் நினைக்கல அப்படியான ஒரு ப்ரொஜெக்ஷன் அதில் தொடர்ந்து இருந்துக்கல அப்படின்னு நான் நினைக்கல அவர் பிஜேபியினுடைய ஓட்டுக்களை தான் அவர் எடுத்துக்கொள்வார் இந்த அதாவது கா தேசிய பார்வையோடு இந்த திராவிட கருத்துகளிலிருந்து மாறுபட்டு நிற்கக்கூடியவர்களுடைய வாக்குகள் இருக்குல்ல

இல்லை இல்லை பிஜேபி ஓட்டு ரஜினிகாந்துக்கு வரும் ஆனால் எடப்பாடிக்கும் அதுக்கும் அதாவது அவர் ஒரு ஓட்டில் வந்து ஒரு பிரிவை வந்து அவரால் ஏற்படுத்த முடியும் இப்போ வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்து இரு துருவங்கள் இருக்கும் இரு துருவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாக்குகளை இரு இருந்தும் பிரிக்கக்கூடிய சக்திகள் வந்து செயல்படும் அது வந்து எந்த அளவிற்கு அவர்கள் வலிமையாக செயல்படுகிறார்கள் என்பதை இருக்கும் அதில் வந்து திமுகவுக்கு ரஜினி வருவதனால் பெரிய இழப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் திமுகவுக்கு வேறு சில இவர்களுடைய எதிர்ப்புகள்னால வாக்குகள் தமிழ் தேசிய பேசுகிறவர்கள் கமலஹாசனுடைய ஆதரவாளர்கள் அந்த மாதிரி இருக்கிறதுல சில இழப்புகள் இருக்கும் பட் இன்னொரு பார்வை என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் வாங்குகிற ஒவ்வொரு ஓட்டும் திமுகவுக்கு எதிரான ஓட்டு அவர் களத்தில் இல்லைன்னா அந்த ஓட்டு ஏடிஎம்கேக்கு போகும் ஏ அதிமுகவின் வாக்கு தான் சீமான் வாங்குகிறாரு அப்படின்னு பேசுகிற ஒரு இன்டர்பிரிட்டேஷனும் இருக்குது நம்ம மணியோட பார்வை இல்லை அதை நம்ம வேலூரில் பார்த்தோம் எூரில் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா சீமானுடைய அங்கே இல்லை என்று சொன்னால் அந்த வாக்கில் அதிமுகவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் சீமான் வளர்வது அப்படின்றது திமுக ரெண்டு பேருக்குமே இதாக இருக்கும் அதாவது அவர் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி பேசுகிற இடங்களில் வந்து அது திமுகவுக்கு எதிரானதாக இருக்கும் சிறுபான்மையரை முன்னிறுத்தி பேசுகிற இடங்களில் வந்து அது அதிமுகவுக்கு எதிரானதாக இருக்கும் இரண்டு பேருக்குமே டேமேஜ் இருக்கும் திருமணி ம் சொல்லுங்க இந்த சவால் அப்படின்றது வந்து இருதுருவ அரசியலாக இருக்கும் ரஜினிகாந்த் வந்தாலும் ஒரு ஸ்பாயில்ஸ் போட்டால் தான் இருக்க முடியும் அவர் வந்து அவர் எடுத்த உடனே எமர்ஜரா எமர்ஜ் ஆகி ஒரு விக்டோரியஸாக எமர்ஜ் ஆக முடியாது இந்த இருவருக்கும் சலசலப்பை மட்டும்தான் தர முடியுன்ற ஒரு ஒரு பார்வையை திரு மாலன் முன்வைக்கிறாரு இல்லை இப்போ மாலன் சார் சொல்கிறது ஒரு விஷயம் ஒரு பிஜேபி ஓட்டை தான் வாங்குவாங்கன்றார் பிஜேபியோட வாக்கு வங்கி என்பது டூ பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் லேட் கடைசி தேர்தல் உட்பட த்ரீ பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் அதை மட்டும் வாங்கி ரஜினிகாந்தால எப்படி என்ன பண்ண முடியும்னு தெரியல ரஜினிகாந்தோட ரோல் வந்து ஒரு அவர் வந்து பிஜேபி அதை தான் நானும் சொல்றேன் பிஜேபி ஓட்டு அவருக்கு போகும்னு மாலன் சொல்லுகிறார் நான் சொல்றது பிஜேபியோட வாக்கு வங்கி என்பது வந்து நாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கிடையாது அவங்களுக்கு டூ பாயிண்ட் நைன் நைன் பிஜேபிக்கு காங்கிரஸ்க்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அவ்வளோதான் அப்போ நீங்க வந்து பிஜேபிக்கு வெளியில இருக்கக்கூடிய வாக்கு வங்கி நீங்க எடுக்கணும் அப்ப நீங்கள் வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டட் ஓட் பேங்காக இருக்கக்கூடிய டிஎம்கேவோட டெடிகேட்டட் ஓட் பேங்க் வந்து அரௌண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ரெண்டு பேர் சேர்த்திங்கன்னா அதை தாண்டி இந்த மூணு பர்சன்ட் காங்கிரஸ் இதெல்லாம் சேர்த்திங்கனா பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய எவ்வளோ பேரோட வாக்குகள் உங்களுக்கு வரும் இன்னொன்று அவர் ரஜினிகாந்த் ஒரு விஷயம் வந்து தெளிவாக அவர் அதில் மாற்றம் இல்லாமல் இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் நான் அரசியலுக்கு வருவது உறுதி தேர்தல்களுக்கு சட்டமன்ற தேர்தல்களுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு கண்டிப்பாக வருவேன் யாருடனும் கூட்டணி சேர சேரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு இதுதான் கடைசி வரைக்கும் போகணும் அப்படிதான் அவர் சொல்லியிருக்கார் அவர் அந்த வெங்கையா நாயுடு அவர்களுடைய அந்த பங்கில் கலந்துகிட்டது அது எல்லாமே கூட வந்து லாஸ்ட் மினிட் வந்த டெவலப்மெண்ட்ஸ் தான் ஆக அவர் வந்து முடிவு எடுத்துட்டு அவர் வந்து ஃபார்மலா வந்து அரசியலில் குதிக்கிற வரைக்கும் நம்ம பிக் பாஸ் அப்படியே எடப்பாடி பழனிசாமியும் மு க ஸ்டாலினோ தான் பிக் பாஸ் அவங்க வந்து அதைக்கான இருக்க முடியாதுன்றீங்களா நான் என்ன சொல்கிறேன்னா இட்ஸ் நாட் எடப்பாடி ஆர் ஸ்டாலின் திமுக அண்ணா திமுக ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் தமிழ்நாட்டில் ஸ்ட்ரக்சர் உள்ள பார்ட்டிஸ் வேறு யாராக இருந்தாலும் அவங்க கூட தான் போய் ஆகணும் நாளைக்கு மற்றவங்க எமர்ஜா ஆவங்க மாட்டாங்களாங்கன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தல் அது எப்போ நடந்தாலும் எமர்ஜ் ஆவதற்கான வாய்ப்புகள் குறைவு நீங்கள் வந்து கமலஹாசனையும் சீமானையுமே கூட ஸ்பாயில்ஸ் போட்ட பார்க்கலாம் அப்போ ரஜினிகாந்த் அந்த எந்த இடத்துல ஃபிட் ஆவார்னு தெரியல இன்னொன்று ஐந்து இடங்கள் கொடுத்து பிஜேபியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமை கண்டைன் பண்ணிச்சு அவங்க தனியாக போயிருந்தாங்கன்னா கூட ஜெயிச்சிருப்பாங்க தமிழகத்தில் வீசிய ஆன்டி மோடி வேவில் இவங்களும் காணாமல் போனாங்க வெள்ளூர் பயோஎலெக்ஷனில் நாங்கள் மோடியை முன்னிறுத்த மாட்டோம் என்று திமுக தெளிவாகவே அறிவித்தது இப்போ அந்த ஸ்டாண்டை அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் எப்போ வந்ததுனால இன்னும் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் வரணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நமக்கு டேட் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து மத்தியில் மோடி இவ்வளோ வலுவுடன் இருக்கும் பொழுது பிஜேபியை தள்ளி வைத்து விட்டு திமுகவால் தேர்தல்களுக்கு எந்த கூட்டணி வைத்தும் போக முடியுமா என்பது மில்லியன் டாலர் கோஸ்ட் சரி ஒரு அரசியலில் வந்து ஒன்றரை வருஷம் அப்படின்றது ஒரு லாங்கர் பீரியடு இப்போவே பிஜேபி வந்து அதுக்கான கோர்ஸ் கரெக்ஷனை பண்ணுறாங்க தங்களுக்கான சிறு சிறு அமைப்புகளை உருவாக்குறாங்க தங்களுக்கான ஆதரவு தளத்தை வந்து சேனலைஸ் பண்ணுறாங்க உண்மை பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரத்தை இருக்குது அதை நாங்கள் முறியடிக்கணுன்ற முயற்சிகளில் பிஜேபி இருக்கிற நேரத்தில் இப்போது இருந்த இதே ஆன்டி பிஜேபி மூடு தான் ஒன்றரை வருஷம் கழிச்சும் சட்டமன்ற தேர்தல் வரும்போதும் இருக்கும் தமிழ்நாட்டோட டிஎன்ஏ இது இது மாறாதுன்னு சொல்ல முடியுமா இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஆன்டி மூடியோன்றது எப்பயுமே வந்து கன்சிஸ்டாக இருக்கும்ன்ட்டு நான் சொல்லலை இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாடு எலெக்ஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து எந்த ஒரு இஷ்யூமே ரெண்டு கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷனில் பெரிய இஷ்யூவாக இருந்தது கிடையாது உதாரணத்துக்கு டூ ஜிஏ கூட நீங்கள் சொல்லலாம் குடும்ப அரசியல கூட சொல்லலாம் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது ஆனால் மத்திய அரசாங்கத்தோட பொருளாதார கொள்கைகளும் மாநில அரசாங்கத்தின் செயல் செயற்பாடுகளும் வந்து உங்களுக்கு இப்போ இருக்க நிலைமையில் அப்படியே தொடர்ந்துதுன்னா கண்டிப்பாக இந்த ஆன்டி இன்கம்பன்சி என்பது வந்து எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிரானதாக மட்டுமல்ல மோடிக்கு எதிராகவும் கூட அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அது அவர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய கொள்கைகளை அவர்கள் மாற்றிக்கொள்ளாவிட்டால் இரண்டு வாரங்களுக்கு முன்னால் வந்து ஒரு முக்கியமான நியூஸ் வந்து ஐ திங்க் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் பேஜோனில் வந்து ஃபிஃப்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷனில் வந்து உங்களுக்கு வந்து மாநிலங்களுக்கான அந்த நாற்பத்தி ரெண்டு சதவீத அந்த நிதி ஒதுக்கீட்டை குறைக்க போகிறார்கள் இந்த ஃபோர்டின் ஃபைனான்ஸ் கமிஷன் மார்ச் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியோட முடியுது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இந்த தொகை குறைக்கப்படும் பொழுது அது பல வளர்ச்சி திட்டங்களை பாதிக்கும்னு சொல்கிறாங்க அதுவே மத்திய அரசாங்கத்தோட பொருளாதார கொள்கைகள் இப்படியே தொடரும் பட்சத்தில் மோடிக்கு எதிரான மோடி அரசாங்கத்திற்கு எதிரான அந்த வேவ்ன்றது அந்த ஃபீலிங்ன்றது வந்து அப்படியே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதில் பெரிய பர்சப்டபிள் சேஞ்ச் வருவதற்கான வாய்ப்பு இல்லை இது தனிநபர் சார்ந்து விருப்ப வெறுப்பின் அடிப்படையில் நான் சொல்லலை அவங்களோட பாலிசிஸ் கண்டினியூ ஆச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அது ஒத்து ஊதுவது போல் தான் நடந்து கொள்கிறது என்ற ஒரு நிலை தொடருமே ஆனால் இந்த இந்த சுச்சுவேஷன் தான் கண்டினியூ ஆகும் சி எனி கவர்மெண்ட் உங்களுக்கு வில் கோ அன்பாப்புலர் டே பை டேன்னு வாங்க அப்படி பார்க்கும்போது பேக் டு பேக் வந்த ஒரு கவர்மெண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட் எம்ஜிஆருக்கு பிறகு மிகப்பெரிய சாதனை ஜெயலலிதா அவர்கள் செய்தது அது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதற்கு முக்கியமான காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் பாலிசிஸ் இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு அனுமதி வாங்கிக்கிறேன் முதல் சுற்றில் வந்து ஒரு நீண்ட நேரமாக திரு பிரசன்னா அவர்கள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டு சென்றார் நீங்கள் கேட்டீங்க வெளிநாடு பிரயாணம் என்பது எதற்காக அப்படின்னு ஸோ ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து சில விளக்கங்களை கொடுக்குறதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்ம வந்து குளோபல் இன்வெஸ்டர் மீட் என்று ஒன்று நடத்துகிறோம் நடத்துவதற்கான காரணம் என்றவென்றால் இந்த கட்டமைப்பு இங்கே இருக்கிறது இந்த திர சலுகைகளை எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு அது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் ஒரு மாநிலம் ஆந்திராவில் வளர்ந்து வரும் மாநிலம் செய்யக்கூடிய சில சலுகைகள் நம்மளால் செய்ய முடியாது இந்த சலுகைகளை நாங்கள் செய்கின்றோம் உங்களுடைய முதலீடுகள் தேவை எந்த கம்பெனியுமே வந்து நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா உடனே நூறு கோடி எடுத்து முன்னாடி வைக்க மாட்டோம் இடம் பார்க்கணும் ஃபேக்டரி கட்டணும் ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸுக்கு தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று போடுகிறோம் நீங்கள் முதல் கொண்டு வந்தீர்கள் என்றால் எந்தெந்த கட்டங்களில் எவ்வளவு முதல்கள் நீங்கள் கொண்டு வருவீர்கள் அதற்கான தேவைகள் நாங்கள் எந்தெந்த காலகட்டங்களில் செய்ய வேண்டும் இதுதான் ஸோ முப்பத்தி ஓராயிரம் போராட்டங்கள் நடந்த பின்னரும் ஒரு முந்நூற்றி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு மூன்று லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு கேபினெட் கிளியரன்ஸ் பெற்று எழுபதாயிரம் கோடிக்கான கேபினட் கிளியரன்ஸ் கொடுத்த அரசு இது இதுக்கு வந்து இவர் யாருனாலையும் இதை டிஸ்பியூட் பண்ண முடியாது எல்லாம் ரெக்கார்டட் பண்ணுச்சு ஒன்று ஏன் வெளிநாடு செல்கிறார் இதையும் அதையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது ரெண்டும் ரெண்டு டிஃப்ரெண்ட் பால் கேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ முதலீடுகள் ஈர்க்க செல்வதை எதற்காக வெளிநாட்டு செய்கிறார் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ சிலிகான் வேலி போகிறார் சான் ஃப்ரான்சிஸ்கோ என்பது சிலிகான் வேலி அந்த சிலிகான் வேலியில் வந்து ஸ்டார்ட் அப் ஹப் உலகத்தின் ஸ்டார்ட் அப் ஹப் வேலை தேடுபவர்களை விட ஸ்டார்ட் அப் கம்பெனி என்பவர்கள் வேலை அளிப்பவர்கள் ஒரு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நடத்திய ஸ்டார்ட் அப் ஏழாயிரம் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் துவங்கப்பட்டது அந்த ஆண்டுகளில் உலகத்திலேயே அதிகமாக ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் எம்ப்ளாய் பண்ணாங்கன்னா அவங்க சீரிஸ் ஆஃப் ஃபண்டிங் கேட்டியே பிசிடின்னு போனதுக்கப்புறம் அவர்களுடைய வளர்ச்சி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் என்னும் நிறுவனத்தோட வளர்ச்சி பார்த்துருப்பீங்க ஸ்நாப்டீல் பார்த்துருப்பீங்க ஸ்விக்கி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனி ரெட் பஸ் என்று பல்லாயிரக்கணக்கான ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் ஒரு ஒரு சரித்திரம் படைக்க துவங்கி இருக்கின்றன இந்தியாவில் அவர்கள் வேலை வாய்ப்பு நேரடியாக உருவாக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் இப்போ அந்த வந்து ஒரு சிஸ்டம் என்று கூறப்படுகிறது அங்கே இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமே அவர்களிடம் சென்று தமிழகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் அதே ஸ்டார்ட் அப் சிஸ்டமே இங்கே துவங்குங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் செய்து தருகின்றோம் என்கின்ற ஒரு சூழல் இதற்கும் குளோபல் இன்வெஸ்டர் மீட் என்பது இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி போத் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர் ரெண்டையுமே சார்ந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் இன்டென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை நான் நேரடியாக இங்கே தொழிற்சாலைகள் தொடங்குங்கள் என்று நம்ம சொல்கிறோம் இதுக்கு வித்தியாசம் இருக்குது இப்போ யூகே ஏன் போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுறாரு கிங்ஸ்டன் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுறாரு அங்கே விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்ன இப்போ லாஸ்ட் இயர் ஆஸ்திரேலியாவோடு கம்பேர் பண்ணி இன்ஃபைன் மாட்டார்டியாக நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை நம்ம வந்து அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்கிறோம் இப்போ கிங்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் போய் அங்கே இருக்கிற ஹெல்த் கேர் சிஸ்டம் என்னவாக இருக்கிறது அந்த ஹெல்த் கேர் எப்படி நம்மளுக்கு பயன்படும் ஓ ட இதுக்கு போகிறார் பஃபலோ போகிறாரு டெய்ரி டெய்ரி இண்டஸ்ட்ரி மீட் பண்ணுறாரு இன்று ஆவின் நிறுவனம் சிங்கப்பூரில் நான் போய் நம்ம கிளை துவங்குகின்றோம் திங்க் லோக்கல் ஆக்ட் லோபல் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபி லோக்கலாக இருந்தாலும் நாங்கள் வந்து பன்னாட்டு நிறுவனம் போல் அரசு நிறுவனங்களும் செய்யப்பட வேண்டும் என்ற உயிரிய நோக்கத்தோடு நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம் இது எல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய தலைமை பெற்ற அரசாக தான் இருக்கிறது இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புத்தாம் பொதுவான விமர்சனங்கள் நாற்பது பெர்சன்ட் கமிஷன் கேட்டாங்க இவர்களால் இதனால தான் முடியல அப்படின்னு இப்படி ஒரு உலக மாநாடு நடத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட யோசிக்க முடியாத இடத்தில் இருக்க திமுகனால் இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது அப்போது அவர்களுடைய சூழலில் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்றால் இந்த மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில் வைத்துவிட்டு தங்களுக்கு என்ன அரசியல் ஆதாயம் தேட முடியுமோ அதைத்தான் அவங்களால் செய்ய முடியும் எதிர்க்கட்சியாக இதுவரைக்கும் அதை மட்டுமே அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றைக்குமே நாங்கள் கலைஞர்த்த படம் பிடிச்சவங்க ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டோம் அவர் ஆதாரத்தை கேட்டார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா மா பத்திரிகையினுடைய மே மூன்றாம் தேதி மற்றும் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த பத்திரிகையில் கண்ணன் ராமசாமின்னு ஒருத்தர் பேசுகிறாரு அவர் கியா மோட்டார்ஸோடைய ஆந்திராவுக்கு ஏன் போதுன்னு பேட்டி கேட்டப்ப தமிழ்நாட்டுக்கு போனோம் அங்கே ஃபார்ட்டி பர்சன்ட் கமிஷன் கேட்டாங்க எங்களால் முடியாது அதனால் தள்ளி போனது ஒன் பாயிண்ட் ஒன் அமெரிக்கன் பில்லியன் டாலர்ஸ் தமிழகத்திற்கு இழப்புன்னு அந்த பத்திரிகை மட்டும் செய்தி சொல்லலை இது வந்து இது பத்திரிகை இதையே ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அவங்களோட கூட்டணியில் இருக்கிற ஐயா ராமதாஸ் அவர்கள் அறிக்கையாக வெளியிட்டார் அந்த அறிக்கை எங்கிட்ட இருக்குது

உண்மையை சொன்னா கோபம் வருது ஆதார ஆதாரத்தோட தேதியோட யாரு சொன்னாங்கற பேரோட எந்த நெரு கல்துறைய பொது சொல்றேன் ஏன் கத்தி கூப்பாடு போட்டு உங்களுடைய மறக்கிறீங்க ஏன் பயப்பறீங்க தவறு உங்க உங்க சொல்லுங்க இப்போ குரூப் வலைத்துறையோட ஆஹ் இப்ப இவங்க சொல்றாங்கல்ல ரெண்டு விஷயம் சொன்னாரு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஈகோ ஸ்டார்டிங் சிஸ்டம் நீ என்னன்னு முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டா அவர் பதில் சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல ஈகோ

நான் கேட்பது நீங்கள் தொழில் தொடங்குவதற்காக முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் போகிறார்னு தமிழக செய்தி குறிப்பு சொல்லுது நான் ஓராண்டுக்கு முன்னது வரைக்கும் நீங்க மாநாடு நடத்தி ஓராண்டுக்கு முன்னது வரைக்கும் இங்க ஏறக்குறைய இந்தியாவிலேயே இரண்டாவது மூன்றாவது மாநிலமாக இருந்த தமிழகம் பதினஞ்சாவது இடத்துக்கும் பதினாறாவது இடத்துக்கு கடந்த ஆண்டு பதினாறாவது இடம் அதுதான் இருக்கிற பெரிய மாநிலங்கள்லேயே கடைசி இடம் எது தொழில் தொடங்க இரண்டு மாநாடு நடத்தி அஞ்சு லட்சம் கோடி கொண்டு வந்து அந்த அஞ்சு லட்சம் கோடியில் இவர் சொல்லுகிற எழுபதாயிரம் கோடிக்கு நாங்கள் தொழில் தொடங்கி விட்டோம் என்று சொல்லி அதில் ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு சொல்றாருல்ல சத்தியர் அங்கதான் இருபத்தஞ்சாயிரம் கோடி லாஸ் இன்னும் ஒரு கேள்வி அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க அவங்க விஷன் டுவெண்டி டுவெண்டி த்ரீன்னு சொன்னாங்க அந்த விஷன் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீல தொழில் தொடங்குவதற்காக அவங்க வந்து ஒரு எட்டு விஷயங்களை வச்சாங்க அந்த எட்டு விஷயங்களில் மிக முக்கியமானது தொழிற்சாலைகளுக்கென்று மின் உற்பத்தி நிலையங்களை வருடத்திற்கு ஒரு லட்சம் கோடி செலவு செய்து மூன்று மின் நிலையங்களை அமைப்போம்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏழு ஆண்டுகள் ஏழு லட்சம் கோடி அதுக்கு மட்டும் ஒதுக்கி இருக்கணும் எது ஏழு லட்சம் கோடி அதுக்கு ஒதுக்கி இருக்கணும் அந்த ஏழு லட்சம் கோடி ஒதுக்குனாங்களா ஓராண்டுக்கு மூன்று மின் நிலையங்கள் நான் திரும்ப திரும்ப ஏன் ஸ்பெசிபிக்கா கேட்கிறேன்னா இது எல்லாம் இது முக்கியமான குற்றச்சாட்டு ஏன் கேள்வி வைக்கிற அந்த ஏழு ஆண்டுகள் இருபத்தோரு மின் நிலையங்கள் தொழிற்சாலைகளுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கணும் ஒரு புதிய மின் தொழிற்சாலை இல்ல ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க நீங்க கேட்டீங்க ஏன் போறதுக்கு முன்னாடியே கேக்குறீங்கன்னு சத்தியன் சொன்னாரு நாங்க இங்க போறோம் ஈகோ பாக்க போறோம்னு இதெல்லாம் உங்களுக்கு ஏழு மாசத்துக்கு முன்னாடியே தெரியலையாங்கிறதா எங்களுடைய கேள்வி மீண்டும் சொல்றேன் இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்க கூடிய இடத்தில் திமுக இல்லைன்னு சொன்னேன் நான் டிஃபரன்ஸ் சொன்னேன் கேபிட்டல் இன்டென்சிவ் குளோபல் இன்வெஸ்டர் மீட்டுக்கும் ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டமுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பிரசன்னா அவர்கள் சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன் இவர் குற்றச்சாட்டு வைத்து அந்த கம்பெனி பேர் இன்ஃபிராடெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற ஒரு கம்பெனி சார்ந்த ஒரு நபர்

கடன் நிர்வாகிகளின் CEO கடன் நிர்வாகிகளின் CEO

இதை எப்படி கடந்து வந்தாங்க அப்படிங்கிறதுலையே எப்படி கடக்க போகிறாங்கிறதுக்கான செய்திகள் இருக்குது இப்போ திமுக வந்து ஒரு கூட்டணியை வலுப்படுத்தி அதை வந்து களத்தில் இந்தியாவில் காங்கிரஸோட அணி எந்த கட்சியும் தயாராகவும் இல்லை காங்கிரஸால் கூட ஒரு கூட்டணியை இந்தியா முழுவதும் கட்டவும் முடியலை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அதே காங்கிரஸை தமிழ்நாட்டில் முன்னிலைப்படுத்தி பிரதமர் வேட்பாளர் என்கிற வரைக்கும் அறிவித்து ஒரு களத்தை வந்து திமுக கட்டுச்சு இன்னும் சொல்லப்போனால் திமுகவோடு அணிசேரக்கூடிய கட்சிகள் ஒவ்வொன்றை பற்றியும் அந்த கூட்டணி உறுதிப்படுகிற அந்த நிமிடம் வரைக்கும் அவதூறு ஒரு பழிச்சொல் ஏகப்பட்ட வெறுப்பு பரப்புரைகள் திராவிடர் கழகத்தை முன் வச்சு இந்துக்களுக்கு எதிரான இயக்கம்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு போய் வேலை பார்த்தாங்க அது எடுபடலை அது அதையும் தாண்டிய திகாவை கூட வச்சுக்கிட்டது திமுக இன்றைக்கி போய் திகாவுடைய பவளவிழா மாநாட்டில் போய் இதுதான் எங்களுடைய பாதைன்னு தெளிவாக வெளிப்படையை அறிவிக்கக்கூடிய இடத்துக்கு ஸ்டாலின் வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் நம்முடைய இப்போ விசிகேவை பற்றி நீங்கள் இது சேர்த்தா வட வட மாவட்டங்களில் வந்து யாருமே ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு பரப்புரை அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகளையும் உறுதிப்படுத்திட்டு கொங்கு மண்டலத்தில் ஒரு ஈஸ்வரன் கட்சியையும் வந்து கூட்டணியில் உறுதிப்படுத்தின ஒரு இதை பார்க்குறோம் நம்ம மதிமுக இருக்கிற அணி வந்து அது தோற்று போயிரும் அவர் ராசியே கிடையாது அப்படின்னாங்க மதிமுகவை வந்து உடன் வைத்துக்கொண்டு இப்படி ஒவ்வொன்றே காங்கிரஸ் ஈழத்தமிழர்களுக்கு எதிரானது ஒவ்வொரு அதில் அணி சேர்ந்த ஒவ்வொரு கட்சி மீதும் ஒவ்வொரு அவதூறு

நீங்க அது இது எப்படி ஒப்ப ஒப்பட முடியும் ஒன்பது வருஷம் ஆச்சு ஆட்சி போய் திமுகக்கு ஆட்சியில இல்ல அதிகாரத்துல இல்ல அப்போ நீங்க கூட்டணி சேர்ந்தா என்ன வந்து தெரியல இவ்வளோ நெகட்டிவ் சொல்லிட்டு இருக்காங்களே இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்தி ஈட்டி காட்டிருக்கிறார் நீங்க வந்து இல்லாததை எடுத்துட்டு வர்றது ஆளுமை திறன் இழந்துட்டு வர்றது ஆளுமை திறன் கிடையாது இப்போ இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தி இருக்கிறார் தளபதி ஸ்டாலின் ஒரு உறுப்பினர் கூட இல்லாத நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களை கொண்டு வந்திருக்கிறார் இல்லாததை பெற்றிருக்கிறார் இவர் எல்லாம் இறந்திருக்கிறார் ஆனால் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் ஆளுமே இதில் யார் பிக்பாஸ்ன்னா யார் பிக்பாஸ் மக்களுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்களே முடிவுகளின் மூலம் இல்லை ஒரு தேர்தல் வெற்றி சி நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக கடந்த காலத்தில் அதிமுக இருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ மூன்று மாதத்துக்கு முன்னாடி இப்போ அந்த இடம் திமுகவுக்கு வந்திருக்கு ஆனால் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி இந்த ஓராண்டில் கிடைத்த வெற்றியை மட்டுமே வைத்துக்கொண்டு இதுதான் இனி எதிர்காலம் நாளை இப்படித்தான் இருக்கும் நேற்று இருந்ததை போலவே நாளை இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வர முடியுமா அரசியல் களத்தில் என்ன பெரிய மாற்றம் வந்துட போது வந்துருச்சு நீங்க அதே கருத்தியல் தான் இன்னைக்கும் திரும்ப அப்ளை ஆகுது களத்துல அதே வந்து அதே பிரச்சனை தான் இப்ப இருக்கு இன்னும் சொல்ல போனா மோடி அரசு திரும்ப வந்து இன்னும் மோசமான விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு நல்லதை கூட பண்ண காணும் இவங்களே இப்ப ஏதோ சொல்லி போய் களத்துக்கு நிப்பாங்க மோடி அரசு இந்த நல்லது பண்ணிருச்சுன்னு சொல்லி நிக்க முடியுமா இவங்க ஒண்ணுமே வந்ததுல இருந்தே திரும்பவும் தமிழ்நாடு தான் டார்கெட் ஆகுது தமிழ்நாடு தான் வைக்கப்படுது அதற்கான போராட்டத்தை திரும்ப திமுக கூட்டணி தான் நாங்க கட்டி எழுப்பி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப நீங்க திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட வந்து அதுதானே போய் சேருது இப்ப இதுல நீங்க மூன்றாவதான சக்திகளை பத்தி பேசுறீங்க அதுல நீங்க இப்ப ரஜினியே அவர் சொன்ன மாதிரி பாஜக ஆதரவுல போயிடுவாரு இப்போ அந்த பாஜக எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தா திமுக எடுக்கிற அதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டா நாம் தமிழர் எடுக்குது ஆனா நாம் தமிழரை பாஜக வைக்கவே இல்லையா நீங்க திமுக கூட்டணியையும் திமுக பாஜக குறிவைக்குது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய பழிச்சொல்லுக்கும் அவதூறு திமுக தானே இலக்காக்குது நாம் தமிழர் எங்க டிஸ்டர்ப் பண்றாங்க பாஜக நாம் தமிழர் எங்க அவங்க வந்து ஒரு எதிரியா பாக்குறாங்க அப்ப பாஜகவுக்கான கொள்கைக்கான எதிரியா பாஜகவை திமுகவை திமுக கூட்டணியும் தான் பார்க்குது அப்ப அதுதான் களத்துல எதிரொலிக்கும் சார் குறுக்கிட்டீங்க அதாவது அடுத்து சட்டமன்ற தேர்தல் என்று வருகிறோம் எந்த சட்டமன்ற தேர்தலிலுமே பாஜக என்பது ஒரு ஃபேக்டராக இருக்காது பாஜக ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சியில் தமிழ்நாட்டில் அதனால் அது ஒரு ஃபேக்டராக இருக்காது அவங்களுக்கு பெரிய எய்ம்ஸ் இல்லை இப்போ வந்து சென்ற இதுக்கும் இதுக்கும் என்ன மாற்றம்னு அவர் கேட்குறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் விசிகே எப்படி எதிர்கொண்டது விசிகே அவங்க ஒரு கூட்டணியை த இது பண்ணி அவங்க திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி அவங்க வந்து ஓட்டு கேட்டாங்க சட்டம் மாநில மக்களவைத் தேர்தல் என்று வருகிற போது ஒரு மதவாத சக்தி ஒன்று இருக்கிறது அது அதனால் பெரிய ஆபத்து அதனால் நாங்கள் ஒன்று சேர்ந்து அதை எதிர்க்கிறோம் என்று சொல்லி திமுகவோடு சேர்ந்து கொண்டார்கள் இப்போ மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் வருகிற போது அதில் அந்த மதவாத சக்தி என்பதற்கான விஷயங்கள் அதில் இல்லை அப்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு கூட்டணியை வைத்து கொண்டு திமுகவை எதிர்ப்பதற்காக இருந்த நியாயங்கள் அடுத்த தேர்தலையும் இருக்குமா இருக்காதா அப்படி இருந்ததுன்னா அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எடுத்த நிலை இப்போது மாறிவிட்டது என்று அவர்கள் நினைக்கிறார்களா அதெல்லாம் அவங்க அதாவது இப்போ நேற்றுக்கு இன்றைக்கு என்ன வித்தியாசம்னு அவர் கேட்குறாரு அதுக்கு நான் சொல்கிறேன் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தேரில் தேர்தல் முடிவு வந்த பிறகு திரும்ப நாங்கள் மூணு வருஷம் மூன்று வருஷமாக சும்மா இருந்துட்டு திடீர்னு நாடாளுமன்ற தேர்தலுக்காக வந்து திமுகவோட அணி சேர்ந்திருந்தால் அது லாஜிக் அவர் சொல்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிஞ்ச அடுத்த மாசமே திமுக தலைமையில திரண்டு போராட்டங்களை நடத்தி பிஜேபி எல்லா வகையிலும் ஒத்து போகிற அதிமுக எதிர்ப்புங்கிறத கிளத்துல விதைச்சு நாங்க நாலு வருஷமா அந்த பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த அரசியலுடைய அறுவடை தான் நாடாளுமன்ற தேர்தல் இப்ப உடனே அதுல கூட்டணியில் எந்த விதமான ஒரு சிக்கலும் வரப்போறதும் இல்லை இதே அணி தொடர போது இன்னும் வேணா யாராவது வந்து சேர்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் வெளிநாட்டு பயணத்தை திமுக தலைவர் மு ஸ்டாலின் விமர்சிப்பது தொடர்பாக ட்விட்டர் வாயிலாக நேரில் கருத்து கேட்டிருந்தோம் இதற்கு நேயர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து இது தேவையற்ற சர்ச்சை என பதினோரு சதவீதம் பேரும் காழ்ப்பின் வெளிப்பாடு என இருபது சதவீதம் பேரும் அரசியலுக்காக செய்யப்படும் விமர்சனம் என இருபது சதவீத நேயர்களும் இது ஒரு ஆக்கபூர்வமான எச்சரிக்கை என நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அந்த நேயர்களுக்கு நன்றி அரங்கல் கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட உங்கள் ஐவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது காலத்தின் குரல் திக்கெட்டும் பரவட்டும் காலத்தின்